இந்த ஐடியா என்னடா பண்ணுறது? வீட்டில் ப்ராப்ளம் நினச்சிட்டே வரும்போது ஒரு பையனை தெரியாமல் இடிச்சிட்டேன். நீ சொன்னியே இந்த க்ரஷ்ஷு சைட்டு, இது சைட்டு என்ன தெரியல, ஐடியா காணும். ஒருவேளை அவன் ஐடி கார்டு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருப்பானோ? நீங்கள் இன்ஜினியரிங் கண்டிங்கில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். அவன் உங்கள் க்ரஷ்ஷு தானே, உண்மையை சொல்லு, தெரியாமல் அடிச்ச. இந்தாங்க உங்கள் ஐடி. தேங்க்ஸ். என்ன சொன்னா உன் சைட்டு? அவள் பேசுகிறத பார்த்தா அவளுக்கு இன்னும் ஆல்ரெடி என்ன தெரியும்னு தோணுதுரா. அவ ஏன்டா நம்மளை கை காட்டுறா? நம்மளே நமிச்சான் உண்மை. உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், எதுக்குடா எங்கிட்டே பிரச்சனைக்கு வரீங்க? நான் அணு உங்கள் ஆளுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுண்ணா, அதனால தான் நான் இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அபி அபி உங்கள் தங்கச்சின்னு சத்தியமாக தெரியாதுண்ணா. டேய் அபி, நான் லவ் பண்ணுற பொண்ணுடா. ம், ஒரு சின்ன ஹெல்ப் தானடா, பண்ணி கொடுறா. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், சும்மா மிரட்டி விட்டாலே போதும். ஏய் குள்ள, நீயே போதுமே இதுக்கெல்லாம். சார் எப்படி இந்த கொலை கொள்ளை அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? வெட்டி பையன் தானடா நீ. ஏய் யாரை பார்த்து வெட்டி பையன்ற? ஏய் என்ன, ஹலோ ஹலோ, ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, வேணானா விட்டுடுங்க, பரவாயில்ல. அனு ஒரு நிமிஷம், என்னடா இதுக்கே இப்படி யோசிக்கிற? நாளை பின்ன உன் கிளாஸ்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ண மாட்டே போலயே. என்ன எப்படி சொல்லிட்ட, உங்ககிட்டலாம் யாராவது பிரச்சனை பண்ணா சும்மா விட்டுறனா? வெட்டி போட்டுற மாட்டேன். என்னடா அவ்வளோ பாசமா என் மேல? அவனு இல்லை இன்ன, அப்போ தான் அவனுக்கும் பிரச்சனை இருக்காது எனக்கும் பிரச்சனை இருக்காது. தள்ளு, நீங்கள் வாங்க போகலாம். போடா ஆ, பார்த்து போடா. ஆ ஆ, அன்றைக்கி நடந்தது எதுவுமே உண்மை இல்லை, ஆனால் இன்றைக்கி நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்கக்கூடாது. இனிமேல் நீ அபிக்கிட்ட பேசாத, புரிஞ்சாடா? மச்சான், அப்போ அணு கமிட்டட் இல்லடா. என்னடா யோசிக்கிற? இல்லை இப்போ நான் காய்கிட்ட பேசலாமா வேணாமா? திருந்தவே மாட்டியாடா. அந்த பொண்ணுங்களை விட அந்த சீனியர் தான்டா உன் லைஃப்பில் அடிக்கடி கிராஸ் ஆகிறான். நீ எந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து நிற்கிறான். எனக்கு என்னமோ அவன் அந்த ரெண்டு பொண்ணுங்களில் ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் உனக்கு புரியல, அவன் உன்னை தாண்டா லவ் பண்ணுறான். அடச்சை, பின்ன நீ எந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் அவகிட்ட பேசாத இவகிட்ட பேசாத நீ இவ்வளோ உரிமையானு சொல்கிறான், அதில் தெரியலையா? உன் டாச்சருக்கு அவன் டாச்சரே பரவாயில்லடா. டே டே டே, சும்மா கலாய்ச்சன்டா, நில்றா. டே சீனியரா. ஐயோ மச்சான், ஆ இந்த மரம் செடி கொடியெல்லாம் மண்ணில் நெட்டு வைக்கிறதுக்காக பயன்படுத்துறேன். எனக்கு பேசிக்கலாம் ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் அதில். அப்பாடி போயிட்டாண்டா. மச்சான் அனுடா. அனுவா? ஆமா. வா போய் பேசுவோம். என்ன உங்க ஆளை தேடுறீங்களா? அவன் ஆள் கூட கடலில் போட போயிட்டான். மச்சான் ஏன் அசிங்கப்படுத்துனீங்கன்னு கேட்கதாண்டா வந்திருக்கோம், மறுபடியும் அசிங்கப்படுறதுக்கு இல்லடா, கொஞ்சம் பார்த்து பேசுறா. நீங்கள் அவன்ட்டா இன்றைக்கி எழுப்பா கேட்டிங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, அதுவே இப்போ தான் தெரிஞ்சிச்சா? நீ அன்னைக்கு ஐடி மாற்றி கொடுத்து போய் ஸ்மார்ட்டுன்னு நினச்சேன். அன்னைக்கு தெரிச்சு ஓடும் போதே தெரிய வேண்டா அவங்க வேஸ்ட்டுன்னு. ஹலோ, யாருங்க வேஸ்ட்டு? ஏதோ அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்க பொண்ணுக்கு இன்னொருத்தர் பிடிச்சிருக்கணும்னு விட்டு கொடுத்து போனேன், அவ்வளோதான். ஆ, விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் வேகமாக போயிட்டான், அதுக்காக வேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா? இவ்வளோ நல்ல மனசு யாருக்குங்க வரும்? ஏண்டா நீ ரொம்ப நல்ல மனுஷன் தெரியல, நான் பேசி புரிய வைக்கிறேன். அச்சான் வாடா. ஹலோ, நீங்கள் நிஜமால சிங்கிள் தானே? ஏன் மறுபடியும் யாருக்காவது விட்டு கொடுக்கணும் நினப்பு இருக்கா? மச்சான் உனக்கு புரிஞ்சா? புரிஞ்சு. ஏன் ஓட விட்டிங்கன்னு கேட்க வந்துட்டு இப்படி பள்ள காட்டிட்டீங்கிற நல்லா புரிஞ்சு. அவள் ஓட விட்டது எனக்கு கோவம் தான், ஆனால் அவன் முன்னால் என்னால் கோவப்படவே முடியலடா.
தெரியல உனக்கு பொம்பளை கிளாஸ் இருக்கானோ. அடச்சே என்ன வாயிடா உனக்கு. டேய் டேய் நில்றா. ஒரு மாதிரி புதுசா ஃபீல் குட்டா நல்லா இருக்குடா. எனக்கு நல்லா இல்லடா. ஏன்டா? ஹாய். ஆ வா போலாம். நேற்று சஞ்சய் ஏதாச்சும் சொன்னாரா? ஆ சொன்னார், எல்லாம் சொன்னார். இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்கள் ஐடி கொண்டு வந்து கொடுத்தது ஒரு குத்தமாங்க. ஏன் என்னாச்சு? அச்சோ பாவன் இன்னசென்ட்டு, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாரு. அப்படியே என்னடா திட்டிட்ட? பின் என்னடா, நேற்று போய் ஆள்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நல்லவ மாதிரி பேசுகிறா பாரு. எனக்கு என்னமோ அப்படி தோணலடா, ஏதோ இடிக்குது. மச்சான் அவ ஃப்ரெண்டை கூப்பிடு. ம் காயு ஒரு நிமிஷம் வாங்களேன். காயு அபி அன்னைக்கு சீனியர் என்ன பேசிட்டு இருந்தாங்க? அபி அன்னைக்கு சஞ்சய் கிட்ட என்ன பேசுனா தெரியாமையே அபியை திட்டினீங்க சுத்தம். இப்போ என்ன பண்ணால் உனக்கு என்ன பிடிக்கும்? நீ எதுவுமே பண்ண வேணாம், வேணான்னு சொன்னால் விட்டுரு ப்ளீஸ். அதான் ஏன், ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு. நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன். ஒருத்தர்? யார் அந்த ஒருத்தர்? எதுக்கு நீ பெரிய டான் யாருன்னு சொன்னால் அவனை அடிச்சு கேத்து காட்டுவேன். அதான் நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். ஜஸ்ட் எனக்கு அது உண்மையாக தெரிஞ்சால் மட்டும் போதும். அவர் தான் போதுமா? டேய் அபி நான் லவ் பண்ணுற பொண்ணுடா. பாவத்தை, கடைசி வரைக்கும் அவனை யாரும் லவ் பண்ணலையாடா. என்னடா அந்த பொண்ணு சீனியர்கிட்ட போய் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருக்கு? அதான் பாரு, ஐடி கொடுத்தாலாமா லவ் வரும். டேய்